ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டாபிக் என்னென்னா, ரொம்ப சீரியஸாகவே போயின்னு இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஜோக் சொல்லலாம்னு நினச்சிட்டுருக்கேன். கொஞ்சம் அறுக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, வேறு வழி இல்லை. ஆஸ் ஏ யூடியூபர் நான் சொல்லி தான் ஆகணும். செருப்பு இல்லாமல் நாம் நடக்கலாம், ஆனால் நாம் இல்லாமல் செருப்பு நடக்க முடியாது. யார் சொல்லியிருக்காங்கன்னா, தீவிரமாக யோசிப்போர் சங்கம். எங்களுக்கு வேறு எங்கேயும் கலைகள் கிடையாது, அதனால் யாராவது கலைகள் இருக்குன்னு சொல்லாதீங்க. இட்லி மாவை வச்சு இட்லி போடலாம், சப்பாத்தி மாவை வச்சு சப்பாத்தி போடலாம், ஆனால் கடலை மாவை வச்சு கடலை போட முடியுமா? ராவெல்லாம் உழிச்சு கடந்து யோசிப்போர் சங்கம் அவள் சொல்லியிருக்காத. என்ன தான் மனுஷனுக்கு வீடு வாசல் காடு கரைன்னு எல்லாம் இருந்தாலும், ரயில் ஏறணும்னா பிளாட்ஃபாரத்துக்கு வந்து தான் ஆகணும். இதுதான் வாழ்க்கை, தெரிஞ்சுக்கோங்க. பஸ் ஸ்டாப் கிட்ட வெயிட் பண்ணால் பஸ்ஸு வரும், ஆனால் புல் ஸ்டாப் கிட்ட வெயிட் பண்ணால் புல் வருமா? நல்லா யோசிங்க, குவார்ட்டர் கூட வராது. என்ன தான் பொண்ணுங்க பைக் ஓட்டினாலும் ஹீரோ ஹோண்டா ஹீரோயின் ஹோண்டா ஆகிடாது. அதே மாதிரி தான் என்ன தான் பசங்க வெண்டைக்காய் சாப்பிட்டாலும் லேடிஸ் ஃபிங்கர் ஜென்ஸ் ஃபிங்கர் ஆகிடாது. டிசம்பர் 31 வரைக்கும், 31 ஜனவரி 1 ஒரே நாள் தான் வித்தியாசம். ஆனால் ஜனவரி 1 டிசம்பர் 31 ஒரு வருஷம் வித்தியாசம். இதுதான் உலகம்பா. பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு நிற்கும், ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ நிற்கும், சைக்கிள் ஸ்டாண்டில் சைக்கிள் நிற்கும், ஆனால் கொசு ஊற்றி ஸ்டாண்டில் கொசு நிற்குமா? யோசிக்கணும். தத்துவம் ஒன்று, இன்ஜினியரிங் காலேஜ் படித்தா இன்ஜினியர் ஆகலாம், ஆனால் பிரசிடென்சி காலேஜில் படித்தா பிரசிடென்ட் ஆக முடியுமா? தெரில, ஆகலாம். தத்துவம் ரெண்டு, ஆட்டோவுக்கு ஆட்டோன்னு பேர் இருந்தாலும் மேனுவலாக தான் ட்ரைவ் பண்ண முடியும். தத்துவம் 3, தூக்கம் மருந்து சாப்பிட்டா தூக்கம் வரும், ஆனால் இருமல் மருந்து சாப்பிட்டா இருமல் வராது. என்ன கொடுமை சமம். தத்துவம் 4, வாழை மரம் தார் போடும், ஆனால் அதை வச்சு ரோடு போட முடியாது. ஹலோ ஹலோ, 1 2 3 கேட்குறதா? தத்துவம் 5, பல்வலி வந்தால் பல்லை பிடுங்கலாம், ஆனால் கால் வலி வந்தால் காலை பிடுங்க முடியுமா? இல்லை தலைவலி இருந்தால் தலையை தான் பிடுங்க முடியுமா? டேய், எங்கேருந்துடா கிளம்புறீங்க? தத்துவம் 6, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சண்டே அன்றைக்கி சண்டை போட முடியும், அதுக்கே மண்டே அன்றைக்கி மண்டை போட முடியுமா? ஐயோ ஐயோ, காப்பாற்றுங்க அப்படின்னு குரல் கேட்குது, எல்லோரும் கத்துறீங்க. பில் கேட்ஸோட பையனாக இருந்தாலும் கழுத்தில் கணக்கு போடும்போது கடன் வாங்கி தான் ஆகணும், அங்கே பணம் உதவாது. கொலுசு போட்டால் சத்தம் வரும், ஆனால் சத்தம் போட்டால் கொலுசு வருமா? பேக் வீல் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் ஃப்ரண்ட் வீல் முந்த முடியாது. இதுதான் ஜி உலகம். டீ நகர் போனால் டீ வாங்கலாம், ஆனால் விருதுநகர் போனால் விருது வாங்க முடியுமா? என்ன தான் பெரிய வீரனாக இருந்தாலும் வெயில் அடித்தா திருப்பி அடிக்க முடியாது இல்லையோ? இளநீர்லேயும் தண்ணி இருக்குது, பூமியிலையும் தண்ணி இருக்குது. அதுக்காக இளநீரில் போர் போடவும் முடியாது, பூமியில் ஸ்டாப் போடவும் ஒட்டு உரியவும் முடியாது. உங்கள் உடம்புல கோடிக்கணக்கான செல் இருந்தாலும் ஒரு செல்லில் கூட சிம் கார்டு போட்டு பேச முடியாது, அதுதான் உண்மை, தெரிஞ்சுக்கங்க. ஓடுற எலி வாழை பிடிச்சா நீ கிங்கு, ஆனால் தூங்குற புலி வாழை மிதிச்சா உனக்கு சங்கு. சூப்பராக சொல்லியிருக்கான். நிற்கிற பஸ்ஸுக்கு முன்னாடி ஓடலாம், ஆனால் ஓடுற பஸ்ஸுக்கு முன்னாடி நிற்க முடியாது. நல்ல தத்துவம் இல்லை? வண்டி இல்லாமல் டயர் ஓடும், ஆனால் டயர் இல்லாமல் வண்டி ஓடுமா? இது மல்லாக்கப்படுத்திக்கிட்டு யோசிக்க வேண்டிய விஷயம். சைக்கிள் ஓடுறது சைக்கிளிங்னா, ட்ரெயின் ஓடுறது ட்ரைனிங்கா, இல்லை ப்ளேன் ஓடுறது பிளானிங்கா? தெரிலங்க. நீ புது மாடல் மொபைல் வச்சுருந்தாலும் மெசேஜ் ஃபார்வர்டு தான் பண்ண முடியும், ரீவைண்ட்லாம் பண்ண முடியாதுக்கண்ணா, தெரிஞ்சுக்கோ. டீ ஸ்ட்ரோக் காஃபி எது சுகாதாரம் இல்லாதது? டீயில் ஒரு ஈ இருக்கும், காஃபியில் 2 ஈ இருக்கும். நீங்களே யோசிச்சுக்கோங்க எது சுகாதாரமானதுன்னு. நோ பேட் வேர்ட்ஸ், ஐ எம் சாரி, ஐ எம் நாட் ஃபார் ரெஸ்பான்சிபிள், ஐ எம் ஜஸ்ட் ரீடிங் விச் எவர் ஐ ரிசீவ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.